எல்லோருக்கும் வணக்கம்ங்க. சமைக்காத உணவு நாள் 4. இன்றைக்கி தேங்காய் பாலில் தூயமல்லி அவலை ஊற வச்சது சாப்பிடப்படும். தூயமல்லி அவலை நல்லா அலசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து தூயமல்லி அவலை அதில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, காஞ்சி திராட்சை, பேரிச்சப்பழம், வால்நட், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதில் சுவை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக தேன் எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஊற வச்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதில் இந்துப்பு, மிளகுத்தூள், லெமன் சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காலையில் ரொம்ப சிறந்த உணவாக இருக்குங்க. இன்றைக்கி சமைக்காத உணவு 4. இன்றைக்கி தேங்காய், நேந்திரம், பாதாம் மூணுத்தையும் வச்சு சிறந்த உணவு ரெடி பண்ணிடலாம். நேந்திரம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இதில் சுவை கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக பேரிச்சை தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் பாதாம், உலர் திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்நட் சேர்த்து நல்ல காலை உணவை ரொம்ப சூப்பராக சிறப்பிச்சிடலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சமைக்காத உணவு 5. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா, பழங்கள் தான் எடுத்திருக்கேன். ஆப்பிள், ஆரஞ்ச், மாதுளம், அதுக்கப்புறம் ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக உணவாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.